வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள், அரசியல் நிகழ்வுகள், நாள்தோறும் நடக்கும் அரசியல் திருப்பங்கள் எல்லாத்தையும் கேசிபி டிவி மூலமா உங்களுக்காக நாங்கள் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொண்டர்களின் பதிவா தொழில் சொல் நிகழ்ச்சியில நிறைய பேர் தன்னுடைய கருத்துல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் பாலாஜி நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் கார்த்திக் பாலாஜி. வணக்கம் சார். நீங்க எந்த மாவட்டம், எந்த தொகுதிங்க? சென்னை மாவட்டம் அம்பத்தூர் தொகுதி சார். சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு. ஒரு தொண்டரின் பதிவா நம்ம பதிவு பண்றோம். இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி ஏற்புடையதா? அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி ஏற்புடைய ஒரு கூட்டணியா இருக்குதா? எனக்கு அது சரியா தெரியல சார். என்னதான் இருந்தாலும் ஏஐஏடிஎம்கே, அதாவது வந்து இந்த இரட்டை இலை சின்னமே வந்து ஒன்னா இருந்தாதான் வந்து எப்பவுமே வந்து அது ஒரு பாதுகாப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் சசிகலாவா இருந்தா சரி, இந்த இபிஎஸ் ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, கேசிபி பழனிசாமி சார் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாமே ஒரு ஒத்துமையா இருந்து இரட்டை இலை சின்னத்துக்கு இது சப்போர்ட் பண்ணி எல்லாருமே ஒத்துமையா இருந்தாதான் இந்த இதுவே வந்து சப்போர்ட்டா இருக்கும் சார், நல்லா ஒரு பாதுகாப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் கட்சி ரீதியான முரண்கள் நிறைய இருக்குதே. இல்ல சார், அது சொல்லல. அவங்க ஓகே, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த சசிகலா கேசிபி பழனிசாமி சார் எல்லாருமே வந்து தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. இது என்ன காரணம் ஏதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்பதான் வந்து இது உள்ளே வந்திருக்கேன். இருந்தாலும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது சார். அப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக தேவை அப்படிங்கறத உங்களுடைய கருத்தை பதிவு பண்றீங்க? ஆமா சார். ஒன்றுபட்ட அதிமுக ஏன் வேண்டும் உங்களுக்கு, எதனால தேவைப்படுது? ஏன்னா அவங்க இப்போ முதல்ல இருந்த மாதிரி இப்ப இல்ல சார். எல்லாமே வந்து அப்படியே பிரிஞ்சு இருக்கு. ஏனே தெரியல என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. நான் வந்து 18 வயசுல வந்து அப்போ வந்து எனக்கு அரசியல் மீத வந்து எந்த ஒரு அபிப்பிராயம் ஒரு ஈர்ப்பு எதுவுமே இல்லை. இப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி நடக்கிற விஷயம் நிறைய ஊழல்லாம் நடக்கிறதுனால எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க கூடாதுன்னா எல்லாருமே வந்து ஒன்றுபட்டு இருந்தாதான் வந்து எல்லாமே கரெக்டா நடக்கும்னு தோணுது சார். இப்ப வந்து இவங்க கூட வந்து கட்சி இப்ப வந்து இவங்க கூட வந்து இது வந்து போட்டிருக்கிறதுனால எப்படின்ட்டு தெரியல. இப்ப கூட பேசினாரு பிஎம் மோடி சார் பேசினாரு, இவங்க வந்து என்ன இதுன்ட்டு எனக்கு சரியா தெரியல சார். நான் புதுசுதான். இருந்தாலும் இரட்டை இலை சின்னம் வந்து ஒன்றுபட்டு இருந்தாதான் இது வந்து ஒரு பாதுகாப்போடு இருக்கும், ஒரு செக்யூர்டா இருக்கும் சார், தமிழ்நாடுக்கே ஒரு இதுவா இருக்கும். அப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக யாரெல்லாம் தேவைப்படுறாங்க, யாரெல்லாம் வேணும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கேசிபி பழனிசாமி சார் வேணும் சார். கேசிபி பழனிசாமி சார், அப்புறம் உங்களோட குரல் சரியா கேட்கல, மறுபடியும் பதிவு பண்ணுங்க. இல்ல உங்களோட குரல் சரியா கேட்கல, மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுங்க. இல்ல உங்களுடைய குரல் சரியா கேட்கல, மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுங்க. உங்களோட பதிவு மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது, இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குது கேக்குது, மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுங்க. ஒன்றுபட்ட அதிமுக கேசிபி பழனிசாமி எல்லாரும் ஓபிஎஸ் அனைவருமும் சசிகலா டிடிவி தினகரன் அனைவரும் ஒரு ஒன்றுபட்டு இருந்தாதான் அண்ணா அதிமுக வந்து ஒரு இதுவாக இருக்கும் சார். தற்போது அதிமுகவின் நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கு? ஒன்றுபட்ட அதிமுகவா இல்லாம இருக்காங்க. அதிமுக அமமுக ரெண்டும் தனித்தனி கட்சிகளா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து அதிமுகவின் நிலைப்பாடு என்ன மாதிரி இருந்துட்டு இருக்கு? அதான் சார், ஒன்றுபட்ட அதிமுக எப்போதும் இதுவா இருக்கணும். எல்லாருமே வந்து சேர்ந்து இருந்தாதான் வந்து இது செக்யூர்டா இருக்கணும். இப்போ எனக்கு நிறைய விஷயம் தெரியல, என்ன நடக்குதுன்ட்டு எனக்கு சரியா. கேசி பழனிசாமி சார் சொல்றதுதான் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இப்பதான் வந்து ஜூம் மீட்டிங்ல போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப இப்பதான் வந்து உறுப்பினர் கார்டே வாங்கினேன் சார். கேசி பழனிசாமி சார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து அதிமுக தான் வெற்றி பெறும் சார்.
அது எந்த ஒரு மாற்றமும் இல்ல, அது கண்டிப்பா வெற்றி பெறும். ஆனா இவங்க வந்து ஒற்றுமையா இருக்கணும் சார், அதுதான் எங்களோட கோரிக்கை, தொண்டர்களோட கோரிக்கை. அது அது வந்து ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? அது எப்படின்னு தெரியல சார். பெரிய ஒரு, அதாவது தலைவர் வந்து பார்த்தா கே சி பழனிசாமி சார், எல்லாரும் வந்து ஏதாச்சும் பேசி ஒரு முடிவெடுத்தாதான் சார் அவன். தொண்டர்கள் முடிவெடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. சரி, இப்போ வந்து கே சி பழனிசாமி அவர்கள் வந்து ஒன்றுபட்ட அதிமுக தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாரு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க சார்? திரு கே சி பழனிசாமி அவர்கள் வந்து ஒன்றுபட்ட அதிமுக தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் மீட்டிங்ல நிறைய கண்டக்ட் பண்ணி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. மக்கள் மத்தியில பல்வேறு வகையான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துற வகையில ஜூம் அப்படிங்கிற ஒரு இணையதளம் மூலமா நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாருல. ஒன்றுபட்ட அதிமுக வேணும், பாஜக இல்லாத கூட்டணி வேணும், தலைமை வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா வழியில் ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல. ஆமா சார், அந்த கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது சரியான முடிவு தான் சார், அதுக்கு நான் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவேன். அது அவர் சொல்றது இது மாதிரி பண்ற ஒரு பணி கண்டிப்பா வந்து அது வந்து எந்த ஒரு தப்பும் இல்ல, தவறான ஒரு விஷயமும் இல்ல. ஒன்றுபட்ட அதிமுக வந்து கண்டிப்பா தேவை, அதுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் சார். சரி, இப்ப நீங்க அவர் நடத்துற ஜூம் மீட்டிங்ல தான் கலந்துட்டு இருக்கீங்களா? கலந்துட்டு இருக்கேன் சார், அவர் பாத்துட்டு தான் இருக்கேன், ஆனா அவர் கூட பேசினது இல்ல இது வரைக்கும். இப்ப வந்து தொண்டர்களையும் தலைவனா திரு கே சி பழனிசாமி அவர்கள் கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சு? அவரு தலைவனா ஆகுனா நல்லா இருக்கும் தோணுது சார். அதாவது அவரும் வந்து முன்னாடி அவருடைய ஹிஸ்டரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியல, ஆனா அவர் சொல்ற ஒரு ஒரு விஷயங்களும் வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் சார், அதான அதனால அவரும் தலைவரா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். நீங்க வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நானு இப்பதான் சார் காலேஜ் 2018 முடிச்சேன், அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட் வந்து புரோக்கரா இருக்கேன். அப்புறம் வந்து இது மாதிரி அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கே சி பழனிசாமி மூலயமா இந்த இதுல பதிவு செஞ்சேன் சார். அந்த ஜூம் மீட்டிங்ல பயனுள்ளதா இருந்தீங்களா? பயனுள்ளதா இருக்குது சார், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயம் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி அரசியல்னா என்ன என்ன நடக்குது எதுவுமே எனக்கு எதுவுமே தெரியாது சார், இப்ப வந்து கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் கே சி பழனிசாமி சார் மூலயமா. சரி, இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய கே சி